Hi friends, now we will see the video. New Uti ID. New Uti ID. New Uti coupon amount add பண்றது and new pan வந்து அதுல எப்படி அப்ளை பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி கிரியேட் ஆனேனே உங்க மெயிலுக்கு வந்து மெயில் வந்திருக்கும் அந்த மெயில்ல இருக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்ட்ரி பண்ணி கேப்சா என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணினா நெக்ஸ்ட் ஒரு டாஷ்போர்ட் ஓபன் ஆகும் இதுல வந்து ஓகே கொடுத்துக்கோங்க இத அடுத்தது கீழே இருக்கிற டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த டீடைல் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும் அது உங்களுக்கு நீங்க எந்த செக்யூரிட்டி க்வெஸ்சன் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன ஆன்சர் வந்து கீழே என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு இந்த கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து வந்திருக்கும் அந்த லாகின் ஐடி வரும்போது உங்களுக்கு கீழே வந்து வந்திருக்கும் அந்த கோடை போட்டுட்டு நீங்க சப்மிட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யூசர் ஐடி வரும்போது இருக்கிற பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தோடனே வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆயிரும் ஓகேங்களா இப்போ வந்து இதையும் ஓகே கொடுத்துட்டு இப்போது நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க இதாக பார்த்தீங்கன்னா நியூ யூடியோட டேஷ்போர்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணோம் ஸோ வந்து இதில் வந்து எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐயில் வந்து போனீங்கன்னா பேமெண்ட் டெபாசிட் வச்சோ அதில் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே இப்படி ஓப்பன் ஆகும் பேமெண்ட் ரெக்வயர்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜென்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணோம் உங்களுக்கு எவ்வளோ கூப்பன் வேணுமோ அந்த கூப்பனுக்கு வந்து பேமெண்ட் பண்ணோம் அந்த கூப்பன் பேமெண்ட் பண்ணிட்டு இதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணோம் உங்கள் கூப்பன் அமௌண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கு கீழே ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா ஜிபே ஆர் ஃபோன்பே ஆர் வந்து பேங்கிங் மூலமாக அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து உங்கள் ஏஜென்ட்டுக்கு போயிடும் அவங்க உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிடுவாங்க நீங்கள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் போகிறக்குண்டான ஸ்லிப் இது இப்போ நீங்கள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஏஜென்ட் பார்த்து பேமெண்ட் உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ பேன் அப்ளிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நியூ பேன் அப்ளிகேஷன் பேன் ஃபார் ஆல் பேன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருக்கிற டைலாக் பாக்ஸ் வந்து ஓகே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்கல் மோடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நோ போத் இ பேன் அண்ட் ஃபிசிக்கல் பேன் அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்ட்ரீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து பிரதீப் பால முருகன் அப்படின்ருக்கு ஸோ அதை வந்து நான் லாஸ்ட் நேம்லேயே வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நேம் அந்த காலில் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரியே வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ எந்த நேமுமே இல்லாதங்காட்டி நோ அதுக்கடுத்தது டேட் ஆஃப் பர்த்து அதுக்கடுத்தது அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் அதுக்கடுத்து ரெசிடென்ஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஆதார் நம்பரில் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவேன்னா அதுக்கடுத்து ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரீஎன்டர் ஆதார் வரும் அதுலேயும் வந்து கரெக்டாக ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இந்த ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுறது வந்து எந்த மிஸ்டேக்கு பண்ணிடுவேன்னா ஏன்னா கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதாரில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி வந்து நேமை வந்து கரெக்டாக கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ஏன்னா நீங்கள் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் இங்கே டைப் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து நம்ம மேலே டைப் பண்ணது வந்து மேட்ச் ஆகி உங்களுக்கு வந்து கூப்பன் ஜென்ரேட் ஆகும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதில் எல்லா டாக்குமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஆதார் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இதெல்லாமே டாக்குமெண்ட் ஆதார் கொடுத்துட்டு கீழே வந்து மேக் பேமெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க லோடாகி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்துடும் இது வந்து நெக்ஸ்ட்டு டைலாக் பாக்ஸ் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க இதில் வந்து செக் ஆதார் கொடுத்து ஆல்ரெடி ஏதோ இது வந்து பேன் நம்பர் ஜென்ரேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்
இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மொபைல் நம்பர் அண்டு வந்து மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதுக்குன்னா இபேன் டவுன்லோட் பண்ணும்போது அவங்க மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு ஃபாதர் நேம் வந்து நான் லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கிறேன், பாலமுருகன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபாதர் நேம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அட்ரஸ் வந்து டோர் நம்பர், வில்லேஜ் இதெல்லாம் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பின்கோடு. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதை வந்து இந்த டைலாக் பாக்ஸ் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கெப்பாசிட்டியில் வந்து ஹிம்மார் யுவர் செல்ஃப், வெரிஃபிகேஷன் பிளேஸ் எதுவோ அதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வரும், அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆதார் இருக்கும், எல்லாமே செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூப்பன் ஜென்ரேட் ஆகிரும். இந்த கூப்பன் ஜென்ரேட் ஆன ஸ்லிப்பை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமருக்கு வந்து ஒரு காப்பி கொடுத்துருங்க. அதேமாதிரி இன்னொரு காப்பி வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் டவுன்லோட் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணி ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வாங்கி கரெக்டான டிபிஐயில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு, அதில் வந்து நியூ இதில் டாக்குமெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் அண்ட் அப்லோடு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்ச பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்லோட் பிடிஎஃப் ஃபைல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட் அப்லோடுக்கு உண்டான வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பேன் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து செக் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா நியூ பேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ரிஜிஸ்டர் கேசஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு வந்து நான் இவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணுறக்கு டேட்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஷோ ஆகும் ஐடி நம்பர், உங்கள் ஐடி நம்பர், அப்புறம் வந்து எந்த அப்ளிகண்ட்டுக்கு போட்டிருக்கீங்க, ரெஃபரன்ஸ் நம்பர், அது போத் ஃபிசிக்கலாக இப்போனா எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே ஷோ ஆகும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் வித் ஹெச்ஓ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு கூப்பன் காஸ்ட் வந்து லெஸ் ஆகிருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இ வேலட் பேஸ்டு மெத்தடு வந்து ஒர்க் ஆகுது. நியூ பேன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.